எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்குறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோக்களில் பேசியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த சூரிய கிரகணம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதை பற்றி என்ன பேச போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு. சூரிய கிரகணத்தில் நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னாங்க, வெளியே போகக்கூடாதுன்னாங்க, அதேமாதிரி வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னாங்க, கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னாங்க. இதெல்லாம் மீறி தெரியாமல் சாப்பிட்டோம் சார், அதுவும் மாமிசமே சாப்பிட்டோம் சார், அதுவும் இல்லாமல் வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம் சார், நிறைய இடத்துல சூரியன்லாம் பார்த்துட்டு சார், இதெல்லாம் என்னங்க பண்ணுறது, தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். தெரியாமல் இது பண்ணிட்டோம், அடுத்து வீட்டில் என்ன பண்ணோம். இப்போ வந்து நிறைய பேர் வீடு வலிக்குன்னு சொன்னாங்க, வீட்டில் நிறைய பேர் சுத்தம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க, பழைய சாப்பாடுலாம் எடுத்து வெளியே கொடுன்னு சொன்னாங்க, அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் எது உண்மை எது உண்மை இல்லை, சூரிய கிரகணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டது தெரியாது, எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பதில் பில் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். ஏற்கனவே 2020 இந்த சூரிய கிரகணம் வந்தது. பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா 2020, அதுக்கடுத்து 2022 அக்டோபர் 25 இந்த சூரிய கிரகணம் வந்திருக்கு. அதே மாதிரி 2027 ஆகஸ்ட் 2 இந்த மாதிரி சூரிய கிரகணம் ஒன்று வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கிற சூரிய கிரகணங்கள். ஆக்சுவலாக சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலா போய் சூரியனை மறைக்குது, அந்த நிழல் வந்து பூமியில் விழுது. இவ்வளோதான் சூரிய கிரகணம், அவ்வளோதாங்க கான்செப்டே, அவ்வளோதான். நிலா வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிற்குது, அதோடய வெளிச்சம் வந்து சூரியனை மறைச்சி நம்ம மேலே வந்து நிழல், உலகத்து மேலே பூமியின் மேலே நிழல் விழுது. இவ்வளோதான் கான்செப்ட். அந்த உரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. இந்த கான்செப்ட் தான் சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் எப்பயும் நடக்கிறதானயா, இதுக்கு நடுவில் எதுக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, எதுக்கு வெளியே போகக்கூடாதுங்கிறாங்க, எதுக்கு என்னென்னமோ பண்ணுங்கிறாங்க, எல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க, அதேமாதிரி தண்ணியெலாம் ஊற்றிக்கணும் அப்படி பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. இது ஏன் நேரில் பார்க்கக்கூடாது, கண்ணில் நேக்கடு கையில் பார்க்கக்கூடாது, ஸ்கோப்பில் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதுக்கான விளக்கங்களை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்டோம், அது இல்லாமல் ரோட்லலாம் போயிருக்கோம், வண்டியிலலாம் சுற்றிட்டு தான் இருந்தோம், இன்றைக்கி லீவு நாள் வேறு, அதனால் நாங்கள் வெளியே தான் சுற்றிட்டு இருந்தோம், அது இல்லாமல் இன்றைக்கி வேறு லீவு நாள், அமாவாசை தீபாவளி முடிஞ்சது, அதனால் எல்லாம் மாமிசம் தான் சாப்பிட்டோம், அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், ஜீரணம்லாம் சாப்பிட்டாச்சு, ஜீரணமும் ஆயிடுச்சு, ஜீரணம் ஆகாதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுக்கான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணத்தில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியன் நார்மலாக வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சூரியன்லேருந்து தான் நம்மளுக்கான சத்துக்கள் எல்லாமே வருது, உணவுகளுக்கான சத்துக்களும் வருது. நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை தூக்கி சூரியன் வெளிச்சத்தில் கொஞ்ச நாள் வைப்பாங்க. இன்றைக்குமே நீங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷமாவது டெய்லி சுற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகாலையில் நீங்கள் வந்து சூரிய ஒளி வந்து உங்கள் மேலே படிச்சப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா நம்மளோட முன்னோர்கள் வந்து அப்போவே பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் கதிர்வீச்சானது ரொம்பவும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயத்துலேருந்து நல்ல விஷயங்களும் வந்தது அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து தடுக்கும் போது அதுலேருந்து சில நெகட்டிவ் விஷயங்களும் இது பண்ணும் பார்த்தீங்களா, அந்த காரணத்தினால தான் இந்த சூரிய கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய சத்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் போய் அதை தடுக்குது அப்படின்னா அந்த சத்து எப்படி வரும்? ஸோ அதுதான் வந்து சூரிய கிரகணம். அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய சத்தை நிலவு தடுக்குது, அந்த நிழல் மட்டும் விழுது. ஸோ இதுதான் வந்து சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தை புறநிழல் அதே மாதிரி முழு நிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு நிழல் அப்படின்னா சூரியனை வந்து ஃபுல்லாகவே அந்த நிலவை மறைச்சிக்கும், முழுசாக வந்து அந்த நிலவு வந்து கவர் பண்ணிட்டு வெறும் நிழலை மட்டுமே கொடுக்கும், நிழல் அதாவது ஷேடோவை மட்டும் கொடுக்கும். அதே மாதிரி புறநிழல் அப்படின்னா லைட்டாக பாதி மறைச்சிருக்கும், பாதி வந்து இதாகிருக்கும், ஓகேங்களா. பாதியோட நிழல் மட்டும் விழுந்திருக்கும், பாதி சூரியன் வந்து நமக்கு தெரியும். இதான் வந்து புறநிழல் அதே மாதிரி முழு நிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகணத்தின் போது சத்துக்கள் வந்து பூமிக்கு வராமல் தடையப்படுது. அந்த காரணத்தினால கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ பெண்களோ வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியானது இந்த கிரகணத்தின் போது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து வந்துட்டுருக்கிற சத்துக்களை வந்து கம்மிப்படுத்தும். அப்போ நார்மலாக இருக்கிற மனுஷனை விட அதிகமாக சத்துக்கள் வந்து தாக்கு பிடிக்க வேண்டியது யார், ரொம்ப செக்யூராக இருக்க வேண்டியது யார், பெண்கள், குழந்தைகள், அது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்கள் நார்மலாக இருக்கிற மனுஷனை விட 200 மடங்கு அவங்க வந்து சேஃப்டியாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அஜீர்ண கோளாறுகள், சின்ன சின்ன நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கிரகண நேரத்தில் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த சாப்பாடு விஷயத்தை ஏன் சொல்கிறாங்க, கிரகண நேரத்தில் சாப்பிட்டா என்ன ஆகிடும், அதேமாதிரி முன்னாடி மாமிசம் சாப்பிட்டாங்க, க்ளீன் பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் எது பண்ண போகிறதில்ல, என்ன இப்போ ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு உணவானது சூரிய வெளிச்சம் படாமல் இருக்குது அப்படின்னா அந்த உணவுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிருமிகள் வந்து அதை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சூரியன் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து இந்த எக்லிப்ஸ் ஆகுது, அதாவது இந்த கிரகணம் வந்து ஏற்படுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாள் கணக்கு அப்படின்னா
ஒரு நாளைக்கு சூரியனே இல்லாத மாதிரி அந்த பவர் வந்து ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அந்த அந்த சக்தியானது உணவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சக்தியானது கம்மியாகுது. அதில் ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்திகள் அடிமாகிற அளவு கிருமிகள் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி உணவுகளை கிரகணத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிரகணத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ஓகே ஜீர்ணம் ஆயிருக்கு 2 மணி நேரத்தில். அந்த கிரகண டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீர்ணம் ஆகிறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பழைய பொருட்களை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சக்திகள் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பட் முன்னோர்கள் வழி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து காதால் நம்ம கேட்ட சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாங்கள் கூட சொல்லிட்டுருக்கோம். சயின்டிஃபிக்கலாக என்ன அதை பற்றி எந்த ஒரு தகவலும் முழுமையாக வந்து சொல்லப்படலை, ஓகேங்களா? இதை நான் தெளிவாக இதிலேயே சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த உணவை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன கிருமி நாசிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உணவை நீங்கள் மறுபடியும் மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு ப்ராப்ளத்தில் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பழைய பொருட்கள்லாம் எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு புதுசாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தோட முக்கியமான கான்செப்ட். சரி, இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த ஸ்கோப் இல்லாமலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இங்கேருந்து வெளியே பார்த்தாவே தெரியுது சூரியன்லாம் கொஞ்சம் இதாக மறைச்சிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக பிங்க் கலரில் தெரியுது, நான் சூரியனையும் நல்லா பார்த்தேன், கிளியராக தெரியுது, நிலா மறைச்சிருந்துச்சு, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் பார்க்குறதுலாம் சும்மா லைட்டாக, அது ஒரு ரேஸ் வந்து நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படி வெறும் கண்ணில் சூரியனை பார்க்கக்கூடாது, ஓகேவா? இது இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்களாம் பார்க்குறாங்களே, நியூஸ்லேயே போடுறாங்க, வீடியோ எடுத்து சேனல்லே போடுறாங்க, அதே தெரியுது அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் கேமராவில் எடுக்கிறாங்க, அந்த ஸ்கோப் வழியாக பார்க்குறாங்க, அதுதான் உண்மை. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வெறும் நீங்கள் கண்ணில் டிவியில் பார்க்குறீங்க. அவங்க வந்து பயங்கரமான லென்ஸ் பயன்படுத்தி, டெலஸ்கோப் லென்ஸ் பயன்படுத்தி நீட்டாக எடுத்து அதை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் யூவி ஃபில்டர் போட்டு அந்த வீடியோ வந்து எடுக்கிறாங்க, அதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறாங்க, ஓகேங்களா? அதேமாதிரி டெலஸ்கோப் பயன்படுத்தி அதில் யூவி ஃபில்டர் வச்சு அதை வந்து நீங்கள் நிலாவில் மறைச்சிருக்கிறத, சூரியனை வந்து மறைச்சிருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் கண்களுக்கு எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அதை வந்து ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க, அந்த ஃபோட்டோனாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் போய் நீங்கள் வெறுங்கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு நார்மலாக நான் வந்து பிளாக் கிளாஸ் போட்டு பார்க்குறேன், 3D கிளாஸ் போட்டு பார்க்குறேன், அதெல்லாம் சும்மா அப்பப்போ எந்தெந்த கிரகணம் ஏற்படுதோ அப்போ வந்து அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க, இந்த வழியாக பார்த்தா தான் இது வந்து தெரியும், இல்லைனா கண்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கொண்டு தெரியாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இதில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி சேஃப்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லும் போது கிரகண டைமில் வந்து கர்ப்பிணி பெண்களோ மற்றவங்களோ வந்து சேஃப்டியாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர். இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது அறிவியலாக ஆன்மீகமாக இல்லை கட்டுக்கதைகளாங்கிறத விட சூரிய கிரகணத்தின் போது சேஃபாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால் எந்த ஒரு தவறும் முடியாது. சரி, இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வந்து முன்னாடியே சாப்பிட்ருக்கோம், இது வந்து சாப்பிட்டதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும், சின்ன சின்ன டைஜஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட நடந்திருக்கும், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சின்னதாக டைஜஷன் வந்து உங்களுக்கு சின்னதாக டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அவ்வளோதான், அதனால் ஒரு பெரிய இஷ்யூலாம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கு அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, சேஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு உணவு ஏற்பட்டிருப்பீங்க, அது ஜீர்ணம் ஆயிருக்கும், ஸோ உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் கிடந்திருக்கு. அது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ பாதிக்கிறோம் பாதிச்சிருக்காது. ஸோ அதனால் வந்து கிரகணங்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் கொடுமையானதெல்லாம் கிடையாது, ஓகேவா? அந்த கிரகணம் அப்படிங்கிறது இட்டி மின்னல் மாதிரி பட்டோடனே சாப்பிட்டோனே பட்டு ஏதோ இது பண்ணுறதுலாம் கிடையாது. சின்ன சின்ன யூவி ரேஸ் மூலமாகவோ சின்ன சின்ன கிருமிகள் மூலமாகவோ ஏதோ பாதிப்புகள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து குளித்தோம் அப்படின்னா அந்த கிருமி நாசிகளிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சூரியனோட வெளிச்சத்தினால தான் பல கிருமிகள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாதிக்காமல் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவுமே பார்த்துருப்பீங்க, சூரிய ஒளி படுற ஒரு பொதரோ ஏதோ ஒன்று இருக்கிறத விட சூரிய ஒளி படாத இடத்துல அந்த சின்ன சின்ன கிருமிகள் இருக்கிறது அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணுக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஒரு நிழல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது எப்படி இருக்கும், நல்லா சூரிய வெளிச்சத்தில் வெட்ட வெளியில் இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இது இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த சூரியனுக்கான சக்திகளை வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சூரியன் வந்து கொஞ்சம் நேரம் வந்து செயலிழக்கும் போது நாம் வந்து அதுக்கு சேஃப்டியாக இருந்துக்கிறது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் இந்த சூரிய கிரகணத்தின் போது எல்லோரும் சேஃப்டியாக இருக்க சொல்கிறாங்க. அது முக்கியமாக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது, அவங்க வந்து சாப்பிட்ருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு அது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் மீறிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கப்படனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நீட்டாக நீங்கள் புதுசாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் போட்டு உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கலாம். சூரிய கிரகணம் மறந்து முடிஞ்சு மறுபடியும் 2027 தான் அந்த கிரகணம், அதுவும் ஆகஸ்ட் 2 தேதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அக்யூரேட்டாக தெரியல, அதுவும் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் மறந்து ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிகழ்ந்திருக்கும்.
அதாவது டெல்லியில் ஒரு டைம், சென்னையில் ஒரு டைம், மற்ற மாவட்டங்களில் ஒவ்வொரு நிமிஷங்கள் மாறி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த சூரிய கிரகணத்தினால டிவியில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தான் சூரிய கிரகணம், இதுக்கு போய் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அவன் அவன் ஒர்க்கை பார்த்துட்டு தான் இருக்கான், இதுக்காக ஒரு மெனக்கெட்டு இதெல்லாம் தனியாக யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் எப்போவும் போல் ஈவினிங் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பாடு எடுத்துக்கோங்க, இதனால் நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லது தானே. அதேமாதிரி சூரிய கிரகணம் அறிவியலாக ஆன்மீகமாக இதெல்லாம் பார்த்து நம்ம முட்டாள்தனமாக நம்ம வந்து யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்மளோட ஒர்க்கை பார்க்குறோம் அப்படின்னா அதே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆனதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க, அப்படி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இதை பற்றி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க, அது பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது கர்ப்பிணி பெண்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க, அவங்களாம் அதை பயன்படுத்தி பகிருங்க, அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா கட்டாயம் லைக் பண்ணிட்டு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி.